கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. மக்கள் தொலைக்காட்சி, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி, பக்கத்தே இரண்டு அறிஞர்கள், பழகி கழிக்க பழைய தமிழ், இதுவே தமிழின் பொற்காலம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஐயா பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கும், இசையறிஞர் மருத்துவர் டாக்டர் சுந்தரையா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வரவேற்புகள். ஐயா, இன்றைக்கு திருவீழி மிடலை ஊரில் நாம் இருக்கிறோம். திருவீழி மிடலை என்கின்ற ஊரிலே நாம் இருக்கிறோம். அது எங்கே இருக்குது? அது காவிரி தென்கரையில் 61வது தேவாரத்திலும் நாகை மாவட்டம். நாகை மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து ஒரு 14 மைல் இருக்கு. சரி, நான் அப்படி போடுங்க. ஏன் நாகை மாவட்டத்துக்கு போடும், அங்கே தூரம். சரி சரி சரி. இறைவன் வந்து இங்கே திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய தலம், அற்புதமான தலம், அதி அற்புதமான தலம். காத்தியாயினி மகர்ஷியுடைய யாகத்தில் தோன்றிய உமையை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமண கோலத்தில் எப்பொழுதும் இறைவன் இங்கே விளங்குவதாக இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு. திருமால் வந்து ஒவ்வொரு நாளும் 1000 தாமரைகளை கொண்டு சிவனை பூஜித்து வந்தபொழுது ஒரு நாள் ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணையே எடுத்து வைக்க போகும் பொழுது சிவபெருமான் அவருக்கு சக்கராயுதத்தை கொடுத்ததாக வழங்கியதாக ஒரு வரலாறு, புராண வரலாறு. அதெல்லாம் விட அப்பரும் சம்பந்தரும் படிக்காசு பெற்று பஞ்சம் போக்கிய தலம். இருவருக்குமே தனித்தனி மடங்கள் உள்ளன. மூவர் தேவாரமும் சேந்தனாரின் திருவிசைப்பாவும் அருணகிரிநாதரின் திருப்புகழும் இந்த தலத்திலே விளங்குகின்றன. இந்த கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமோ அப்படிங்கிற, ஏன்னா இங்கே பஞ்ச அப்புறம் சம்பந்தரும் சேர்ந்து இங்கே இருந்த தலம், அது நினைக்கும் பொழுது நமக்கு சிலிர்ப்பாக இருக்கிறது. அப்போது ஒரு கடும் பஞ்சம் வருகிறது. அப்போ சொல்கிறாங்க, கண்ணுதெல்லாம் திருநீற்று சார்பினார்க்கும் கவலை வருமோ அப்படின்னு அந்த கேள்வி வருகிறது. அந்த கேள்வியோடு இருவரும் உறங்குகிறார். அப்படி கவலையோடு உறங்கிய இருவருடைய கனவுலையும் இறைவன் வந்து அந்த மேற்கையும் பீடத்தினுடைய மேற்கிலும் கிழக்கிலும் வந்து ஒரு காசு, படிக்காசு வைக்கிறோம் பஞ்சம் தீரும் வரை. அதை வைத்து இவர்கள் வந்து உணவு வழங்கி இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் தான் ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் நினச்சி பார்க்கவே உள்ளறிக்கிறது அது மாதிரி இருக்குது. இதற்கு மேற்கொண்டு இருக்கின்ற கதையை பெரியவர் வாயால் கேட்பது தான் முறை என்பதாக நான் அதனால் நிறுத்துகிறேன். கேட்போமே. திருவிழி மலையில் ரொம்ப அதி அற்புதமான தலம். இந்த ரெண்டு பேர் வந்தவுடனே சிவபெருமானுக்கு அவர்கள் அங்கே தங்க வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. இங்கே வைத்து விட வேண்டும், விட்டு விடக்கூடாது. இந்த கிழவனாரும் இந்த குழந்தையும் விட்டுறக்கூடாதுன்னு. சுற்று வட்டாரங்களிலெல்லாம் இல்லாத பஞ்சம், இந்த திருவிழிமலையில் வட்டாரத்தில் மாத்திரம் திடீர்னு ஒரு வாய்ப்பு. இப்போ அந்த பஞ்சம் திறன், பஞ்சம் வந்த உடனே இவரோட பாட்டு, ஐயோ எங்கள் பஞ்சமாக இருக்குது, இருக்கிறவங்களே கட்டப்படுறாங்க, நாம ஏன் நிற்கணும் இங்கே, நம்ம அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு அவர்கள் நினைக்கலை. அவர்களெல்லாம் அவங்களெல்லாம் பரம்பைசா இல்லாதவர்கள், பெருமானிடத்தில் வேண்டியனார்கள், பஞ்சத்தை போக்குங்கள்
நான் ஆளுக்கு ஒரு பொற்காசு தருகிறேன். முன்னால் இருக்கிற பலிபீடத்தில் ஒரு பொற்காசு, பின்னால் இருக்கிற பலிபீடத்தில் ஒரு பொற்காசு. சம்பந்தர் அப்பர் ரெண்டு பேருக்கும் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோலவே ரெண்டு பேருக்கும் தினமும் கிடைத்தது. இந்த ரெண்டு மூணு நாளிலேயே ஒரு பிரச்சனை வந்து, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யம் கேளுங்க. என்ன பிரச்சனை என்ன, இவர்கள் அங்கங்கே இருந்து அன்னம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. அப்பர் அப்பர் மடத்துல இவர் வந்து சம்பந்தர் மடத்துல இந்த காசை வச்சு ஆயிரம் பேர் அவங்கள வழிபடுகிறவர்கள் வரிவார்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. வெளியூர்கள் அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. பிரச்சனையை கேளுங்க. ரெண்டு வேளை சாப்பாடு நடந்துட்டு இருந்தது. இரண்டு பொழுதும் வரை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார், துயர்கூர் வறுமை தொலைத்துட்டார். அதெல்லாம் சரிதான். இந்த மூணாம் நாள் என்னாச்சு, சம்பந்தர் மடத்துல அப்பர் சாமி மடத்துல சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தான். எங்க சம்பந்தர் சாமி மடத்துல? அதெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு சந்தனம் மணக்க வந்து உட்கார்ந்துருச்சுனேன். இனியே இன்னும் சாப்பாடு நடக்கலையா, இன்னும் சாப்பாடு ஆகலையான்னு. இல்லையே, என்ன ஆகல, இந்த ஆயிட்டு இருக்கு போட்டுருவாங்க. நிறையா மணி உண்டாகுது, இன்னுமே ஆகல. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அற்புதமான விருந்து. சேமியா பாயசம் மசால் வடை அப்படின்னு மட்டும் அடுக்க ஆரம்பிச்சாங்க. பசியில ரொம்ப பரிதவித்து போய்விட்டார்கள் சம்பந்த சுவாமி. அதற்கு மேல வருகிறார் ரெண்டு மணிக்கு எல்லாரும் இலை போட்டாச்சு வாங்க. இது ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்தது. ஆறவு போய் சம்பந்த சாமிகிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆச்சு, கூப்பிடு சமைக்கிறவன. பரிசாரர்களை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா அது அப்புறம் சாமி மடத்தில் பதினோரு மணிக்கு எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டு வேளை தான் சாப்பிட்டார். இருவேளை உண்பான் போகினர். வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும்னா ரெண்டு வேளை சாப்பிடு, மூணு வேளை சாப்பிட்டா ரோகி. ரோகி வியாதியஸ்தான், மூணு வேளை சாப்பிடணும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேப்லெட் சாப்பிடுன்னு எழுதி கொடுக்குறீங்க. அது வேற. ஆமாம், அது வேற. அந்த மாதிரி ஆயிட்டு விசாரிக்கிறார் சம்பந்தர், என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறேன். சொன்னாங்க, நீங்கள் கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு போனால் அதில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல, பார்வைக்கு ஒன்றா தான் இருக்கு. பார்த்துட்டு மத்தியஸ்தர் கடைக்கு அனுப்புகிறான். மத்தியஸ்தர் கடைக்கு போனால் மேலே கீழே பார்த்துட்டு செல்லுங்கிறான். இதை போய் இனிமேல் நாங்கள் மளிகை கடையில் கொடுத்து, கை கரியாய் கடையில் கொடுத்து சாமான்களை வண்டியில் போட்டு கொண்டு வரத்துக்கு லேட் ஆகிடுது. இதுக்கே பதினோரு மணி ஆகிடுதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்புறம் சாமி கொடுக்குற காசை பார்த்தா உடனே அவர்கள் கொடுத்துட்றார்கள். ஆமாம், பார்சல் பண்ணி அனுப்பிச்சுட்றான், சீக்கிரம் ஆகிடுது. சம்பந்த சாமி பார்த்தார், இங்கே ஏதோ இறைவன் தில்லு முதல்ல பண்ணுறேன். ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரியாக தானே கொடுக்கணும். இவனுக்கு இப்போ போய் விசாரிக்கக்கூடாது. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் போங்க, நாளைக்கு இது இந்த பிரச்சனை வராது. அடுத்த ஜாமம் கதவை மூடுகிற நேரம் குருக்கள்கிட்ட இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, அப்புறம் பண்ணிக்கலாம், மெய்கால்கிட்ட சொல்லிட்டு கொடுக்க. நேரம் போயிட்டு பரமேஸ்வரன் கேட்டார், என்னப்பா என்ன சுவாசமாக இந்த நேரத்தில் வந்திருக்க, தூக்கம் இல்லையா? இது சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. என்னப்பா சரியில்லை? நல்லா இல்லை. ஏன்னா ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சொன்னாம்பா, என்னப்பா புதிர் போடாமல் சொல்லு. இப்படியே எழுத்தடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சம்பந்த சுவாமி சொல்கிறேன், எங்கானோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே காசு கொடுக்குறீங்க? காசு கொடுத்தீங்க, ஆளுக்கு ஒரு காசு, அவருக்கு ஒன்று, இவருக்கு ஒன்று. எனக்கு என்னையா வச்சு தொலைச்சிருக்கிறீர்கள், அதை மாத்திரம் உடனுக்குடனே எடுத்துக்கிறேன். என்ன
ஏன் காசு கொண்டு போனால் மேலே கடை பார்த்துட்டு நாலு கடை போய் மத்தியஸ்த கடைக்கு போய் திரும்ப வருது. ஒவ்வொரு நாளும் இதே வேலையா எனக்கு? அவன் பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை, இது வேண்டாம் வேண்டாம். சரி, அவர் சொல்கிறார் பரமேஸ்வரர். அப்பர் சுவாமிக்கு வயசு என்னையா? அவருக்கு போய் 78 வயசு. உமக்கு என்ன வயசு? 14 வயசு. நீர் சுகமாக பல்லக்கில் போயிட்டு வரீர். பல்ல கொடுத்துருக்கேன்ல, பல்லக்கில் போயிட்டு வரீர். அவர் நடந்து போகிறார். உழவார பணி செய்கிறார், கை வருந்தி மெய் வருந்தி தொண்டு செய்கிறார். பார்வாழ திருவீதி பணி செய்கிறார். அந்த உடல் உழைப்புக்கு நான் ஒரு சலுகை காட்டணும் தானே? அதையா ஏன் நீ கொஸ்டின் பண்ணுற அப்படின்னு சம்பந்த சுவாமியை கேட்குறாரு பெருமாள். இவர் சொன்னார், நியாயம் ஐயா, நியாயம். ஆனால் அவர் பெரியவர், உடம்பு மாட்டாதவர், அவருக்கு சலுகை காட்டுறது நியாயம். போதா குறைக்கி அவர் உடல் மெய் வருந்தி தொண்டு செய்கிறார், எனக்கு அது இல்லைதா, அவருக்கு சலுகை காட்டுறது நியாயம். ஆனால் என்னை தேடி வந்த அடியார்களை பட்டினி போடுறது என்ன நியாயம்? அவங்கள போய் பசியோடு இருக்க வைப்பது என்ன நியாயம்? அதுக்கென்ன பதில் சொல்ல? நான் செய்யலாமா? என்ன செய்யணுங்கிற பரமேஸ்வரர், என்ன செய்யறது? வாசி தீரவே காசிரல் ஹிடியர் மாசில் மழலையீர் ஏசல் இல்லையே. இந்த பாடலை வந்து ஓதுவார் சர்க்குருநாதன் பாடியிருக்கிறார். அதை கேட்டுவிட்டு பிறகு நம்முடைய உரையாடலை தொடரலாம். திருச்சிற்றம்பலம் வாசி தீரவே, வாசி தீரவே, காசு நல் Thank you.
இப்போ இந்த பதிகத்துக்கு வாசி தீரவே காசு நல்குவீர். அடுத்த நாள்ல இருந்து அவளுக்கு வந்து ஒரே மாதிரியான காசு கொடுத்தார் வந்தது கொஞ்ச நாள்லயே தீந்து போச்சு. இது என்ன அன்னிய செலாவணி கொடுத்தாரா? அது இல்ல காலத்துல வாசி அது செலாவணிக்கு அனுப்புறதுல ஒரு முத்திரை போடுவார்கள். அத போடாம விட்டுட்டார். பாருங்க சிவனுடைய கூத்து. இது கோயில் பண்டாரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட காசு. ஓ பாருங்க. அது இவருக்கு வந்தது வேணும்னே முத்திரை போடாதது. அதனால ஒரிஜினல் தங்கா ஆனால் முத்திரை போடாதது. பாருங்க. அந்த வேறுபாடு காமிச்சுட்டான். வட்டமாக கழிக்கும் பணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் வாசி. வாசினா தராதர வித்தியாசம். தராதர வித்தியாசம். உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு. அது என்ன பண்ணாரு அடுத்த நாளையும் சரியா வச்சு சீக்கிரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர்கள் புறப்பட்டு ரெண்டு பேரும் போய்விட்டார்கள். இதான் கதை. இப்போ ஒரு கேள்வி பிறக்குது. ஏன் இந்த வேலை சிவபெருமானுக்கு இந்த தெலுமுல் வேலையெல்லாம் எதுக்கு? அதில் ஒரு ரீசன் இருந்ததுங்கிறது எல்லாம் வேற கேட்குறாங்க. யார் கேட்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குறாரு. ஓ ஓ பின்னால் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ரெண்டு மூணு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்தார். ரெண்டு மூணு நூற்றாண்டு அல்ல, இவங்க காலத்துக்கு பின்னால ஒரு 50 வருஷத்துக்குள்ள வந்தவர். ஓ சரி அவ்வளவுதான். அவருக்கு கேட்கிறார் திருந்து நான்மறையோர்க்கு. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். திருந்து நான்மறையோர்க்கு இடமாய திருமிழலை இருந்து நாளும் தமிழ் கேட்கும் இச்சையால். உங்க சப்ஜெக்ட் வந்துட்டாரு. தமிழ் கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர். ஒருத்தன் தமிழ் பாட்டு பாடினா காசு கொடுத்து கழுப்பான். நல்லா உறக்க சொல்லுங்க. இந்த மாதிரி கவிஞர்களுக்கு உபயோகமாக இருக்கும். தமிழ் பாட்டு கேட்க வேண்டும் என்றால் காசு கொடுத்து கேளுங்கள் என்கின்ற தகவலை காசு கொடுத்து கேட்டா இறைவனே காசு கொடுத்து கேட்டா. தமிழ் கேட்கும் இச்சையா. தமிழ் கேட்கும் இச்சை. இதை விட கொன்றக்குடி சாமி சொன்னாங்க ஆசையை விட மோசம் இச்சை. பைத்தியமா அலஞ்சானாங்க கடவுள். அது ஏன் இப்படின்னு ஒரு கேள்வி போடுறாரு. இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இந்த இடம் அரசநாத்தன் கரை, எங்க திருவிழிமலையில். அந்த கரையில நாள்தோறும் பண்டிதர்கள் வேதங்களையும் உபனிஷத்து முதலானவற்றையும் அத்தியனம் பண்ணி மற்றவர்களுக்கும் பாடம் சொல்லுவார்கள். ஆத்தங்கரையில அது காலையில் எழுந்த உடனே அதான் முதல் வேலை. இத அங்க மரத்தடியில இருந்த கிளிகள் கேட்கும். அந்த பூவைன்னு சொல்றோம்ல மைனா, அது கேட்கும். மைனா பேசும். பேசும். கிளி மாதிரியே பேசக்கூடிய பழக்கணும். மிமிக்ரி பண்ணும் மைனா. அது பேசும். அது சொல்றார் ஏரிசையும் வடவாலின் கீழ் இருந்தங்கு. சமதசாமி வாக்கு. ஈர் இருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை உரைத்து ஒளிசேர் நெறி அளித்தோன் நின்ற கோயில். இதுக்கு மேலதான் முக்கியம். பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாளும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழில் கிள்ளை. வேறினா தேன. வேரிமலி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும். கிளி வேதத்துக்கு பொருள் சொல்லுமா? ஏன்னா நாள்தோறும் கேக்குது. கேக்குது. வேதத்துக்கு பாஷ்யமே கேக்குது. அதுக்கு பாடாயிடுது. இப்படிப்பட்ட ஊர்ல அந்த கோயில்ல இருக்கிற பண்டிதர்கள் அப்ப பண்டிதர்கள் பூஜை என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை தவிர வேற ஒண்ணும் சொல்றது. இந்த வந்த ரெண்டு பேரையும் இங்க சில வெளியில போவிடப்படாது. இங்கே இருத்தி வச்சு நாளைக்கு ஒரு பாட்டு கட்டுத்தான் ஆச்சு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டான். இது ஒரு பக்கம்.
இதுக்கு அழகா விவரம் சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமியே. இப்போ அடுத்தாற்போல இதையும் தாண்டி பெரிய புராண காலத்துக்கு போகிறோம். பொதுவாக கவிஞர்களிடத்துல ஒரு வழக்கம், முன்னாலே என்ன உபமை சொன்னாங்களோ அதான் சொல்லுவாங்க, முன்னாலே எப்படி வர்ணிச்சாங்களோ அது மாதிரி தான் வர்ணிப்பாங்க. ஒரு கோவை பார்த்து ஒரு கோவையும், கலம்பகம் பார்த்து ஒரு கலம்பம், பிள்ளைத்தமிழ் பார்த்து ஒரு பிள்ளைத்தமிழும் செய்வது தான் வழக்கம். அதுபோல் இருக்கிற ஒரு நேரத்தில் சேக்கிழார் திருவாரூர் ஊரை வர்ணிக்கிறார். வள்ளலார் திரு ஆரூர் மருங்கலாம் திருவாரூர் புறங்களிலெல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவே கேட்பன பூவைகள். கேட்பன பூவைகள் என்ன வேடிக்கை! அங்கே போய் வேத ஓசைகள் கேட்டது அப்படின்னு சொன்னால், வேத ஓசைகளை கேட்டு வேதங்களை பாடஞ்சொல்லி பாஷ்யங்களையும் பாடம் செய்தன கிள்ளைகள்னு அவர் சொல்லியிருந்தாரானால், திருப்பதிகங்களை அந்த கிளிகள் பாடம் சொன்ன சொல்லின அதை கேட்டு பாடம் சொல்லி அவைகளும் மகிழ்ந்தன பூவைகள் மைனாக்கள் அப்படின்னார். இப்போ கிளிகள் வந்து தேவாரம் பாடுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேக்கிழார் தமிழ் இசை இயக்கத்திற்கு முன்னோடியாக இருந்தார். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நெகிழ்ந்து போய் நிற்கிறோம் நம்ம. தமிழ் கேளுங்கள், கவிதைகளை காசு கொடுத்து கேளுங்கள் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவன் கூத்தன் எம்பிரான் சிவபெருமான் என்கின்ற தகவலுக்கு அகச்சான்றாக வாசி தீரவே காசு நல்குவீர் என்கின்ற பதிகத்தை ஐயா இவ்வளவு சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். நமக்கு வாசி தீர்ந்த காசுகள் வாரி பொழிந்தது போல் தோன்றுகிறது. உங்களுக்கும் சுந்தரையார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Thank you.